சுந்தர் சிங் சார், உங்கள் எல்லா படத்துலேயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், சித்தார்த் ஆர்யா, சித்தார்த் ஆர்யா வினய், அந்த மாதிரி இதில் ஏன் அப்படி இல்லை? ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை, ஒரிஜினலாக பார்த்தேன். அதனால் என்ன பண்ண, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அப்படி தான் ரொம்ப ஆரம்பித்தேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும்போது. ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு, அவர் யாருன்னு தெரியும், மிஸ்டர் விஜய் சேதுபதி. பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், நான் ஏன்னா அந்த குறுகிய காலத்தில் இடம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒர்க் வித் ஈச் அதர், பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு. அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி நாங்கள் டேட் வாங்கி வச்சிட்டோம் ஃபைனல் பண்ணுறதுக்கு, ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேறு ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன், அதனால் நானே பண்ணிட்டேன். அது இன்னொன்று, ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட், ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ் வந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார், ஏசிஎஸ் அருண்குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலேயும் ஒரு காரணம், ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை. பட் எனிவே வந்து இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை, ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க.